ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வாவுபலி எக்ஸிபிஷன் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். எக்ஸிபிஷனுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போயிட்டுருக்குறோம். ஒரு 20 to 25 minutes ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு ரைட் சைடில் நம்ம பார்த்தோன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும். அங்கே போய் டிக்கெட் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே போக வேண்டியதுதான். ஸோ உள்ளாடி போயிட்டுருக்கும்போது பாருங்கள், சூப்பராக ரெண்டு சைடுமே வந்து அழகாக ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி உள்ளே போயிட்டுருக்கும்போது எக்ஸிபிஷன்ஸ் வந்து சென்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள நிறைய ஸ்கூல்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுடைய ட்ராயிங்ஸு, கலரிங்ஸு, அப்புறம் மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஒரு தெர்மோகோல் ஷீட்ஸில் வந்து ஒரு பெரிய க்ராக்கடைல்ஸ் வந்து அழகாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. பேப்பர் மாடல்ஸு நல்லா இருந்து, இது வந்து மார்த்தாண்டம் சிஎஸ்சி சர்ச்சோட மாடல் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக அழகாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. பிள்ளைங்க வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மாதிரி மொபைல் சிக்னல் சாவர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய வந்து இந்த பாருங்கள், ஜாக் ஃப்ரூட் ட்ரீயோடு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன காயின்ஸ் கலெக்ட் பண்ணி மேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எக்ஷல்ஸ் பண்ணி இந்த மாதிரி சீனரிஸு எல்லா ஒர்க்குமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லா இருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இங்கே ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து வாவுபலியிலேயே ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ஷோ. இதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்குறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டுருக்குறோம். இது வந்து மரணக்கிணறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பைக்கு கார்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து ஆட்கள் வந்து ஒன் பை ஒன்னாக இதில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட்கள் வர ஆரம்பித்ததும் ஸோ இதில் வந்து ஒரு பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த பைக் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக வந்துச்சு, அப்புறமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதிலே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் போதே மணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ட்ரைவ் பண்ணிக்கிட்டே கேர்ஃபுல்லாக அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து அவங்க பைக்லேயே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே சர்க்கஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே. அப்புறம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். விசிட்டர்ஸுக்கு வந்து ரெண்டு ஃப்ளோர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்து சரி செகண்ட் ஃப்ளோரில் போனால் இன்னும் கொஞ்சம் கூட வியூஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஸோ அங்கே இருந்து பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் கூட வந்து லெந்தியாக ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு ஃப்ளோரில் எப்படி வந்து பீப்புள்ஸ் வந்து நின்று பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஆட்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கீழேயுமே வந்து ரைடுக்கு எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு நாலு பைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்பீடாக வந்து ஒன்றுக்குள்ளால் ஒன்றாட்டு ஸ்பீடாக போயிட்டுருந்தாங்க. ஸோ பசங்க எல்லாம் கொஞ்சம் வந்து கத்த ஆரம்பித்தாங்க அது போகும்போதே பார்த்து பயத்தில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி காரும் வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்லேயுமே வந்து ரெண்டு ரெண்டு பீப்புள்ஸ் இருந்தாங்க. பைக்குமே வந்து சர்க்கஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு பைக்கு சேர்ந்து, அப்புறமா ரெண்டு காரு சேர்ந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து ஷோஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்து. இது வந்து எல்லா வருஷமும் வாவுபலியில் வந்து இந்த ஷோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரைடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து மெதுவாக இறங்கிட்டோம். லாஸ்ட் வரைக்கும் என்ன கூட்டம் ஜாஸ்தியாகும்னு. இதுதான் வந்து அவுட் சைடு வியூவு அந்த மரணக்கிணரோட. பார்க்குறதுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து சரி அடுத்த ரைடுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்விங் அந்த மாதிரி இருந்துச்சு போட் ஷேப்பில், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது மெதுவாக போகிறது மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஏறினதுக்கு பிறகு தான் வந்து கொஞ்சம் அது ஸ்டார்டிங்கில் மெதுவாக போன மாதிரி இருந்துச்சு, அப்புறமா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் வந்து தலையெல்லாம் கறங்குற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு, பசங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்து பட் ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நிறைய ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பிள்ளைங்களுக்கு விளையாடுறது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்து. இந்த கேம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 7 ரிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரிங்ஸை வந்து தூக்கி எறியும் போது எந்த பொருளில் கரெக்டாக அந்த ரிங் வந்து பிளேஸ் ஆகுதோ அந்த பொருள் வந்து எறிகிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அது டச் ஆகி இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு இந்த விளையாட்டு விளையாடும் போது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து இங்கே வந்து ஒரு 3 பால்ஸ் வந்து கொடுப்பாங்க. 3 பால்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து அங்கே அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கப்ஸையும் வந்து கீழே தள்ளி போட்டுறணும். ஸோ பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, குட்டியாக அந்த டிராகன் ட்ரெயின், அப்புறம் வந்து இந்த ஸ்லோப் பண்ணி இந்த மாதிரி விளையாடுறது, அப்புறம் குட்டி பாண்டு மாதிரி போட்டு அதில் வந்து சைக்கிள் மிதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பானிபூரி, அப்புறம் வந்து சாட் மசாலாஸு, அப்புறம் வந்து பஜ்ஜு, அப்புறம் வந்து அந்த கேண்டீஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து சரி பானிபூரி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அதுவும். அது மாதிரி வந்து ஒரு சாட்டும் கூட வாங்கியிருந்தோம், அதுவுமே நல்லா சூடாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கலை, கொஞ்சம் நாங்கள் போயிருந்த டைம் கொஞ்சம் மழை எல்லாம் அடிச்சிட்டு இருந்ததுனால ரொம்ப நேரம் நாங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணலை. சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு ஃபைனலாக கொஞ்சம் வந்து கிளிப்ஸு, டால்ஸ் இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா வாவலியில் ரொம்ப ஹைலைட் வந்து இந்த செடி கடைகள் தான். நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது வெளியில் இருக்கிற செடி கடைகளையெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். எல்லாமே நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஃப்ளவர்ஸோடு வச்சுருந்தாங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சமாக வந்து 1-2 செடி தான் நாங்கள் வாங்கினோம். அன்னைக்கு 2 ரோஸ் ஃப்ளார் இதெல்லாம் வாங்கினோம். எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸஸாக தான் இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த பீகாக் ஃபெதர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிள்ளைங்க வாங்கினாங்க. எல்லா செடிகளுமே, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் செடிகளுமே இருந்துச்சு. நான் வந்து பூச்செடிகள் மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப மழையாக இருந்து செளியாக இருந்ததுனால அந்த செடிகள் வந்து பெரிய மரங்கள் எல்லாம் வந்து நான் பார்க்க போகலாம். ஆனால் நிறைய இருந்துச்சு, மாமர தைகள், தென்னங்கன்றுகள், அப்புறம் வந்து திராட்சை செடி இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ நான் அந்த சைடு போகலை, அதனால தான் கவர் பண்ணலை இன்றைக்கி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.